முந்திரி காட்டில் வாழ்ந்த மாவீரன் ஜே குரு அவர்களுடைய வரலாற்றை மண்ணெதிர் மாபெரும் ஒரு உன்னத படைப்பாக ஒரு திரைப்படமாக விரைவில் அறிவிக்க இருக்கிற அதுக்கான மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட வீரப்பன் ஒரு மனிதனாக ஒரு மாவீரனாக வாழ்ந்திருக்கிறார். என்ன சார் ஏதாவது தகவல் விசேஷம்? பெரும் மரியாதைக்குரிய எங்களின் மேட்டூர் பகுதி ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேட்டூருங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, உலகம் முழுக்க எனக்கு ஒரு பெரும் பெயர் எடுத்து தந்த ஒரு நிலம். மாவீரன் வீரப்பனாரனுடைய அந்த வரலாற்று தொடர் சந்தனக்காடாக எடுத்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கொண்டாடிய கொலைகாரன் கொள்ளைக்காரன் பெயர் எடுத்த அல்லது பெயரிட்டு அழைத்த வீரப்பனார் அவர்களை என்னுடைய சந்தனக்காடு தொடருக்கு பிறகு ஒரு மாவீரன் எல்லை சாமி என்று அழைக்க அவருக்கு மட்டும் பெயர் அல்ல, எனக்கும் சந்தனக்காடு கௌதமன் என்று பெயர் வாங்கி கொடுத்த இடம் நிலம் வரலாறு இது. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தனக்காடு தொடர் எடுத்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்கேன். இது என்னோட அந்த படைப்பில் வீரப்பனாராகவே வாழ்ந்த கராத்த ராஜா அவர்களும் இங்கே வந்திருக்கிறாரு. அதாவது காட்டில் மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட வீரப்பன் ஒரு மனிதனாக ஒரு மாவீரனாக வாழ்ந்திருக்கிறார். நாட்டில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்த காவல்துறை இங்கே வந்து காட்டுமிராண்டித்தனமான மிருகமாக இங்கே பல சித்திரவதைகளை எங்களுடைய பெண்களை மட்டும் இல்லை எங்களுடைய ஆண்களையும் சிதைத்து கொன்று இந்த மேட்டூர் டேமில் வீசியிருக்கு. இதில் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, 2008 அந்த ஆண்டின் சிறந்த சின்னத்திரை இயக்குனருக்கான விருது கலைஞர் அவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. 1 லட்ச ரூபா பணமும் சிறந்த இயக்குனருக்கான பட்டயமும் விருதும் கொடுக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்தில் எனக்கு வழங்கும் போதே எனக்கு இந்த விருது கொடுப்பதை விட சதாசிவம் கமிஷனில் நீங்கள் ஒத்துக்கிட்ட 2.5 கோடியை, மொத்தம் 5 கோடி 2.5 கோடி கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. மீதம் இருக்கிற 2.5 கோடி ரூபா பணத்தை இந்த காட்டுமிராண்டி காவல்துறையினரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு அந்த 2.5 கோடியை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற விருதை விட மேலான விருதாக நான் அதை பார்ப்பேன்னு சொன்னேன். நான் பார்க்குறேன் செய்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விருதை வாங்கிட்டேன். அடுத்த 20 நாளில் தேர்தல் அறிவித்ததுனால அவர் செய்ய முடியாத போயிடுச்சு, வந்து செய்கிறேன்னாரு. 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, அதன் பிறகு இப்போ மீண்டும் அவருடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, சதாசிவம் கமிஷன் அடிப்படையிலையும் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கிட்டதின் அடிப்படையிலையும் அந்த 2.5 கோடி ரூபாயை எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தால் மனமும் உடலும் சிதைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அவங்க தலைமுறைக்கு அது ஒரு ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். அது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த இந்த பயணம்ங்கிறது மனசுக்கு ஒரு நெகிழ்வான பயணமாக நாங்கள் உணர்கிறோம். சந்தனக்காடு தொடருக்கு அப்புறம் உங்களோட அரசியல் பிரவேசம் தீவிரமாச்சு, இப்போ மீண்டும் அரசியலை முன்னெடுக்க போகிறீங்களா இல்லை ஏதாவது மீண்டும் கலைத்துறையில் ஏதாவது நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது படைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என் மண்ணின் உரிமைக்கான போராட்ட களங்களுக்கு வந்தேன். ஜல்லிக்கட்டிலேருந்து கத்திப்பாரா பாலத்தில் விவசாயிகளுக்கு நின்னதுலேருந்து இப்படி எல்லாமுக்காக சமரசம் இல்லாத போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படைப்பும் என்னுடைய சுவாசத்திற்கு சமமானது. அதனால் ஒரு பக்கம் என்னுடைய அரசியல் பயணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய படைப்பு பயணத்தை ஒருபோதும் நான் நிறுத்த போகிறதில்லை. அதாவது சந்தனக்காட்டில் வாழ்ந்த வீரப்பனாரை எப்படி படைப்பு செஞ்சு உலகம் முழுக்க ஒரு அற்புதமான ஒரு வீரமுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த படைப்பில் கொண்டு வந்தனோ, அதுபோல் விரைவில் திரைப்படமாக முந்திரி காட்டில் வாழ்ந்த மாவீரன் ஜே குரு அவர்களுடைய வரலாற்றை மண்ணெதிர் மாபெரும் ஒரு உன்னத படைப்பாக ஒரு திரைப்படமாக விரைவில் அறிவிக்க இருக்கிற அதுக்கான அடிப்படை வேலைகள் தொடங்கிட்டேன். அந்த படைப்பு தமிழர் குடிகளுக்குள்ள ஒரு பேர் அதிர்வை உருவாக்குறது மட்டுமல்ல, ஒரு தாயில்லத்தோடு தமிழ் இனத்தை ஒன்றிணைக்கிற ஒரு படைப்பாகவும் வீரமும் அறமும் ஈரமும் கலந்த ஒரு பெரும் படைப்பாக அந்த படைப்பு இருக்கும். அதாவது எப்படி வீரப்பனை எடுக்கும்போது கராத்த ராஜா வீரப்பனை போன்றே எடுத்தனோ, அதுபோல் 100%
மாவீரன் ஜெய குரு அவர்களுடைய உருவம் பொருந்திய ஒரு பச்சை தமிழன் அந்த படைப்புல கதாநாயகனாக வீரப்பனை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் நிறைய